வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ சிவசங்கர் பாபா அப்படிங்கிற பேரை கேட்டவுடனே எல்லாருக்கும் வந்து மனசுக்குள்ள ஒரு கோபமும் ஒரு வெறியும் ஒரு ஆத்திரமும் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் எரிஞ்சிட்ருக்கு. அண்ட் இன்றைக்கி சில முக்கியமான விஷயங்கள், அதாவது அந்த கோர்ட்டில் அவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, ஜெயிலில் போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக அவரை வந்து புழல் ஜெயிலுக்கு மாற்றியிருந்தாங்க. அப்படி மாற்றினதுக்கு அப்புறம் சில பேர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பாக ஒரே ஒரு மாணவி கொடுத்த வாக்குமூலம் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, மனசெல்லாம் உருக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாணவி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தற்போது அப்போ அவரோட நிலைமை என்ன, அண்ட் இதோட இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து அவர் கூட இருந்தவங்க பேரில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அண்ட் அவங்களும் வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் மொத்தமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. பாபாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் போய் கோர்ட்டில் மாசாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன உடனே ஜட்ஜி காண்டாயி நீ போ ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். இப்படி அனுப்பினதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு ஆதரவாக, அதாவது அந்த ஸ்கூல் சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்க மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து நல்லவர், வல்லவர், நானும் தெரிஞ்சவர், ஒழுக்கம் அப்படிங்கிற பேருக்கு அவர் தான் வந்து, அதாவது அப்படின்னா என்னென்னு அவர் தான் சொல்லி கொடுப்பாருங்க எல்லாருக்கும் அப்படிங்கிறமா சொல்லியிருக்காங்க. பட் போலீஸ் எதையுமே கண்டுக்கல. அண்ட் இவங்களாம் வந்து மேபி பே பண்ணப்பட்டு சொல்ல வச்சுருக்க ஆளுங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து விட்டுறாங்க. ஸோ எப்படியோ என்ன புலம்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போலீஸ் அவங்களோட வேலையில் அவங்க கரெக்டாக இருந்துட்டுருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இவர் தப்பு செஞ்சுருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், பயங்கர பயங்கர பயங்கரமான தப்புக்கள்லாம் இவர் செஞ்சுருக்காரு. அப்படி செஞ்சதுக்கு இவர் கூட இருந்தவங்க யார் யார் அப்படின்னா, ஒரு சுஷ்மிதா அப்படிங்கிறவங்க ஒரு மெயின் கல்ப்ரேட், அதோட வந்து அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அவங்களும் இருந்திருக்காங்க. அண்ட் இதோட வந்து இவரோட மருமகள், ஸோ இவங்க யார் அப்படின்னா இவரோட பெண் பக்தி அப்படின்னு சொல்லலாம், அந்த என்ன சொல்கிறது பக்தர், ஓகே பெண் பக்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க பெண் பக்தராகவும் வந்திருக்காங்க, இவரோட மருமகளாகவும் இருந்திருந்திருக்காங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்க எல்லாருமே வந்து சில பேரை பிரெயின் வாஷ் பண்ணி, அதில் குறிப்பாக அந்த கம்ப்யூட்டர் டீச்சர் சுஷ்மிதா, ஸோ இவங்க அதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் டீச்சர், கம்ப்யூட்டர் டீச்சர் வந்து வேற ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு 4-5 பேர் வந்து ஒரு கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னால் வந்து இன்னும் சில விஷயங்களுக்குள்ளே எங்களை தேவையில்லாமல் இருக்கிறாங்க. 2012 நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ கேஸ் போட்ட உடனே நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த ஒரு ஸ்கூலுக்கே நாங்கள் வந்து அப்போ போது வரவே இல்லை, எங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் பெரிய லெவலெலாம் டச் இல்லை. அப்படி இருக்க ஒரு டைமில் எங்களை எப்படி நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே இருக்கலாம், சிவசங்கர் பாபா தப்பு செஞ்சுருந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு அவருக்கே வந்து இவங்க வந்து சில விஷயங்களை பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க அவர் சம்பவத்தில். அண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படி அவர் தப்பு செஞ்சிருந்தா அது முழுக்க முழுக்க அவரோட தப்பு தானே தவிர அவர் தப்புக்கு நாங்கள் எந்த காரணத்துக்காகவும் அண்ட் என்றைக்குமே நாங்கள் துணப்பு போனது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மனுவுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதுக்கடுத்து வந்து அவர் சம்மந்தப்பட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்க ஸ்கூலில் படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க. ஒரு வாக்குமூலம் மட்டும் கண்டிப்பாக எல்லாரையுமே கலங்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜட்ஜும் சரி அந்த வாக்குமூலத்தை எழுதுவாங்கள அவங்களுமே வந்து கிட்டத்தட்ட வந்து கண்ணீர் கண்ணில் இருந்து வர்ற அளவுக்கு ஒரு மோசமான வாக்குமூலமாக அது இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது எல்லாராலையும். ஸோ ஒரு மாணவியை கூண்டில் ஏற்றுறாங்க, அந்த மாணவியும் போயிட்டு கூண்டு நிற்கிறாங்க. அப்படி நிற்கிறப்ப ரொம்ப மோசமான ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படி நின்றுக்கிட்டு இருக்க அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன நீ சொல்லணும் அப்படின்னு கேட்டப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு நடந்ததை. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ரொம்ப எனக்கு வேர்த்துச்சு, ஸோ ரொம்ப வந்து வேர்ப்போம், ஆனால் எதுக்காக இப்படி ஆரம்பித்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆரம்பித்த விதம் இதுதான், எனக்கு ரொம்ப வேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுஷ்மிதா மேம் வந்து என்னை கூப்பிட்டாங்க. அவங்க வந்து டான்ஸ் டீச்சர், ஸோ அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி பாபாவோட லான்ச், அவரோட தனிப்பட்ட அறை வந்து ரொம்பவே அழகாக ரொம்ப சூப்பராக, சில பார்த்த உடனே கண்ணை கவரக்கூடிய சில பொருட்கள்லாம் அங்கே இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து அங்கே போகிறது மோஸ்ட்லி வந்து பிடிக்கும். அந்த சில விஷயங்களை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட தப்பாக நடந்ததுக்கு பார்த்தார் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. போகிறதுக்கு முன்னாடி வந்து பாபா வந்து கடவுளின் குழந்தை, அவர் வந்து கிருஷ்ண அவதாரத்தில் பிறந்திருக்காரு. ஸோ அவர் தொடுறதுக்கெலாம் ஐ மீன் வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு அப்படிலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும், ஸோ பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பின உடனே இவங்களும் வந்து இந்த மாணவியும் நார்மலான ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளக்க போயிருக்காங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான், என்ன கட்டி தானே பிடிக்க போகிறாரு, எப்பயும் ப்ளஸ் பண்ணுற மாதிரி தானே பண்ண போகிறாருன்னு சொல்லி உள்ளக்க போயிருக்காங்க. உள்ளக போன உடனே கொஞ்சம் மோசமாக நடந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. எங்கேருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னா, உள்ளக போன உடனே போயிட்டு அவரோட லான்ச்சில் ஒரு போனோம் அப்படின்னா ரைட் சைடு திரும்பினா அப்படின்னா பாத்ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போகும்போது சொல்லி விட்டுருக்காங்க, உள்ளக போனோன்னு அவரும் வந்து போய் வந்து உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு எதுக்கு
இருக்குன்னே தெரியாமல் உள்ளக்க போயிருக்கு பாவம். ஸோ உள்ளக்க போயிட்டு சோழமாக ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரே கொண்டு வந்து டவல் கொடுக்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேறு பண்ணிட்டு இருந்திருக்காரு உள்ள. பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த பொண்ணு வந்து நிற்கிது அவர் முன்னாடி. அவர் முன்னாள் என்னப்போ வந்து கிட்ட வந்து அவர் தப்பாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மூச்சு முற்ற அளவுக்கு சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஸோ ஓப்பனாக நான் சொல்ல விரும்பலை, எந்தெந்த மாதிரி பண்ணால் மூச்சு முட்டும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நினச்சிக்கோங்க, மூச்சு முட்டுற மாதிரி சில விஷயங்களை பண்ணவொன்னே கத்த ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கத்த ஆரம்பித்தோடனே ஏன் கத்துற கத்தாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெளியே வந்து அத்தனை டீச்சர்ஸ் இருந்தும் அந்த சுஷ்மிதா அப்படிங்கிறவங்களும் வந்து வெளியே தான் இருந்திருக்காங்க. பட் வெளியே இருந்துமே வந்து யாரும் பெருசாக கண்டுக்கலை, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து அவர் செய்யணும் அப்படிங்கிற அவர் வந்து என்ன செய்யறதுக்காக ஆசைப்பட்டாரோ அந்த சில விஷயங்களை நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அண்டு கடித்ததில் ரத்தம் வந்திருக்கு கன்னத்துலேயும் அதுக்கப்புறம் வந்து கால்லேயும். ஸோ கால் தொடையில் அங்கெல்லாம் வந்து கடிச்சிக்க ரத்தம் வந்திருக்கு. அந்த அப்படி வந்து அந்த பொண்ணு கதரும்போது கூட விழலை. ஸோ அவர் வந்து நான் கதறதை கூட ஒரு பெருசாக எடுத்துக்கலை, அவரோட நோக்கம் வந்து நாசம் பண்ணுறதா மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இப்படி இந்த மாதிரி சில விஷயங்களை கேட்ட உடனே அந்த ஜட்ஜும் அந்த டைப் பண்ணுற அந்த வாக்குமூலம் டைப் பண்ணிகிட்டு இருக்க நபருக்கும் வந்து கண்ணில் தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து சுஷ்மிதா சொன்னப்போ நீங்கள் இது யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, நீ சொன்ன அப்படின்னா வந்து உனக்கு வேறு மாதிரி நடந்துடும் ஸோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டாங்க. அவர் வந்து உள்ளே என்ன பண்ணார் அப்படின்னா அவரும் வந்து மிரட்டிட்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்கஹால் மிக்ஸ் பண்ண ஒரு ட்ரிங்க் தான் அது. அதை கொடுத்தோன்னே அதை குடித்தோடனே எனக்கு மயக்கமாக சுற்றிட்டு இருந்துச்சு தலையெல்லாம். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க என்ன என்னோடய கிளாஸ் ரூமுக்கு. நான் போனேன், போனதுக்கப்புறம் எதுக்காக ரத்தம் வந்திருக்கு கன்னத்தில் அப்படிலாம் கேட்டப்போ வந்து நான் அவங்களே சுஷ்மிதா அவங்களே வந்து இல்லை கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. பட் எனக்கு மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டு மூணு நாளைக்கு என்னால் ஸ்கூலுக்கே போக முடியல, நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஸோ இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட், ஹாஸ்டலில் இருந்ததுனால ஓகே இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறதுக்கு காரணம் ஹாஸ்டலில் இருக்க போகிறது அப்படின்னா. இதுக்கடுத்து அந்த பொண்ணு வெளியவும் சொல்ல முடியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொன்னப்போ அந்த பொண்ணு சொல்லி அழுதுருக்கு. அப்போ போது கூட இருந்தவங்களும் சேர்ந்து அழுதுருக்காங்க, அது எங்களுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களாம் ஏன் வெளியே சொல்லலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து. நம்ம இருந்திருந்தாலுமே வந்து நான் நம்மனா வேறு சில பொண்ணுங்கள் இருந்திருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக ஆக்சுவலாக வந்து ஒரு பொண்ணாக நம்மள அந்த இடத்துல இருந்திருந்தாலும் வந்து வெளியே சொல்ல ஒரு மாதிரி இருக்க தான் செய்யும். என்ன இது எப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம வெளியே சொல்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும். சொன்னால் நம்ம பேரும் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இது யாரும் பெருசாக சொல்லாமல் விட்டுருக்காங்க. அதை கேட்ட உடனே அந்த ஜட்ஜுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப மோசமான சில தண்டனைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அந்த இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ. ஸோ தயவு செஞ்சு உங்களோட குழந்தைங்களை பார்த்துக்கோங்க. அண்ட் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அவங்க சோகமாக இருந்தாங்கனாவோ இல்லை அவங்க சொல்ல முடியாமல் சில விஷயங்கள் தவிச்சு அதை என்ன சொல்கிறது அவங்க ஃபேஸ் பார்த்தா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டு நாளை பின்னே ரொம்ப வருத்தப்படாதீங்க அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா குறிப்பாக பெண்கள் உங்களுக்கு ஏதாவது, ஏன் ஆண்களுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்து இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட வயசான ஒருத்தவங்க 40 வயசு ஒருத்தவங்க வந்து கற்பழித்து ஒரு பையனை 14 வயசு பையனை வந்து கொண்டிருக்காங்க. மோசம்தான் எல்லாமே. பட் பசங்களை விட பொண்ணுங்களுக்கு தான் இந்த தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா தைரியமாக வந்து வீட்டிலையோ இல்லை உங்களுக்கு நெருங்கியவங்கள்ட்டையோ கண்டிப்பாக சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா தான் அதுக்கான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ தான் லீகலாக ஏதாவது பண்ண முடியும். நம்ம பேரை வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா பேரை தெரியாமல் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. பட் நீங்களும் இல்லை வந்து பெற்றோர்கள் கேட்காம விட்டோ இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கனாவோ இதுக்காக இதுக்கு வந்து நல்ல பின்னா வந்து அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக வந்து முடியக்கூடிய நிலைமைகள் நிறைய இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக இருங்க, பிரேவாக இருங்க, எல்லாத்தையும் வந்து சொல்லி பழக்குங்க. இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கிளம்புறேன் பட் கண்டிப்பாக திரும்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.